Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நாம பதுக்கம்மா ஃப்ளோரல் ஃபெஸ்டிவல் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம போகலாம். இப்போ நாங்க ஹைதராபாத் பீரம்குடால இருந்து உப்பல் போயிட்டு இருக்கோம். ஸ்கூட்டிய மெட்ரோ ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாம மெட்ரோல தான் போக போறோம். இவங்க தாங்க நான் சொன்ன அந்த ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எதார் அண்ணவருடைய அப்பா ஜெயக்குமார். ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு பர்த்டே தான். இவங்களுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷ் பண்ணிடலாமா? என்ன தெரிகிறது? இதுதாங்க நான் சொன்ன பதுக்கம்மா ஃப்ளோரல் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் தெலுங்கானா மற்றும் ஆந்திரால ரொம்ப சிறப்பா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பெரும்பாலும் பெண்கள் மட்டும் செலிப்ரேட் பண்றாங்க. இந்த விழா வந்துட்டு பெண்களின் வாழ்க்கைக்காக அப்படின்றத மீன் பண்றாங்க. அண்ட் பதுக்கம்மா அப்படின்றதுக்கு தமிழ்ல என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, தாய் தெய்வம் உயிரோடு வா அப்படின்றது மீன் பண்றாங்க. அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் வந்து லார்ட் பார்வதிக்கு டெடிகேட் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து எப்பவுமே வந்து நவராத்திரிக்கு முன்னாடி அமாவாசைக்கு ஸ்டார்ட் பண்ணி 9 நாள் வந்து கொண்டாடப்பட்டு இருக்கு. இந்த ஃபெஸ்டிவல் அப்போ எல்லா பெண்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஜுவல்லரிஸ், ட்ரெடிஷ்னல் சாரீஸ், ஜோலி, லெகங்கா இதெல்லாம் போட்டு நடுவில் வந்து வெவ்வேறு சீசன்ல வந்திருக்க மருத்துவ குணம் கொண்ட பூக்களை வச்சு அதை சுற்றி டான்ஸ் ஆடி அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கு. இவங்க கோலாகலமா சிறப்பாக கொண்டாடுறது நேரில் பார்க்கும்போது நல்ல ஒரு வைப் கூட கிடைக்கும். இவங்க பூக்களால் அலங்கரித்து கொண்டாடிட்டு இருக்க அந்த சாமியை வந்து பக்கத்தில் தண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கே வந்து கரைச்சி விடுவாங்க. ஓகே கைஸ், அங்கேருந்து நாங்கள் திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு பதுக்கம்மா ஃபெஸ்டிவல் பற்றி ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறையா தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பை.